கூட பார்க்கிட்டே. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்பாட்ட பரம்பரை ட்ரெய்லர். ஸோ சர்பாட்டாலேருந்து சர்பாட்ட பரம்பரையானக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ப்ரைம் வீடியோக்கு வந்து இந்த படம் வந்து போகுது. ஸோ சென்சார் இஷ்யூஸ் அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லாத ஒரு காரணத்தினால ஒரு முழுக்க முழுக்க ஒரு பாரஞ்சித் சார் படத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த டைம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூஸையும் சரி, ஒரு அந்த அப்ரஷன், இந்த காஸ்ட் அப்ரஷன், இந்த விஷயத்தையும் சரி, இது ரெண்டுத்தையும் வந்து கலந்து பேசுகிற ஒரு 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 என்ன சொல்கிறது, பாலிட்டிஷனாகவே நம்ம சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து ஒரு பாரஞ்சித். ஸோ அவரோட படம் முழுக்க முழுக்க எனக்கு தெரிஞ்ச அன்கட்டாக எல்லாமே பேசக்கூடிய விஷயமான ஒரு படமாக வந்து சர்பாட்ட பரம்பரை இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஆர்யா வந்து இதில் ஹீரோ நடிச்சிட்ருக்காரு. ஸோ பெரிய கேஸ்ட் இந்த படத்தில், டைகர் தங்கவரையிலேருந்து நம்ம இவர் பசுபதியிலேருந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ப்ரைம் வீடியோவில் July 22 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்காக வந்து அந்த ட்ரெய்லர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து டீசரோ எதுவுமே வந்து வர கிடையாது. இது ஒரு பாக்ஸிங் அப்படிங்கிற ஒரு படம் மட்டும் தெரியும். சர்பாட்ட பரம்பரைக்கும் இடியாப்பா பரம்பரை இவங்க ரெண்டு பேத்துக்கும் சேர்ந்த அந்த ஒரு கிளாஸ் நடந்த, ஐ மீன் இது உண்மையான சம்பவம் அப்படின்னு கூட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது நம்ம ட்ரெய்லர் பார்த்தா தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ கம் லெட்ஸ் வாட்ச். ஓட்டு வா, செம்ம ஷாட்டா இருக்கு. தொலைச்சிருந்து மணி பேரே இப்படி போட்டாங்க. மோசமான ஆங்கில குத்துச்சண்டை. இந்த ரேஷியோ நல்லா இருக்குங்க, சீரியஸ்லி சூப்பராக இருக்கு. அந்த சினிமேட்டிக் கட் இல்லாம, அந்த சினிமேட்டிக் பார் இல்லாம, சாரி சாப்பாட்ட பரம்பரையை முச்சாம் வயிறா தூக்கி நிற்கு வரலாறு சொல்லணும். அதுக்காக தான் காத்து நிற்கிறேன். செதி வேற லெவல்ல இருக்குங்க, செம்ம ஸ்டன்னா நின்று இருக்கேன். ஒரு பாக்ஸர் இல்லாமே பாக்ஸிங் கத்துக்கிறாரு. வேற லெவல் பாரு தலைவர், வேற லெவல் விட்டு முடி. வேற லெவலு, சீரியஸ்லி வேற லெவலுங்க. நிறைய விஷயம் சொல்லணும், சமார் ஸ்டன்னாகி நின்றுட்டு இருக்கேன். உண்மையிலே ஒரு வேற லெவலில் ஒரு என்ன சொல்கிறது, தியேட்டரில் வந்திருந்தாலும் வேற லெவலில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தியேட்டருக்கு வராத ஒரு காரணம் என்னென்னா, சென்சார் இஷ்யூஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தியேட்டர் வராது ஒரு மெயினான ஒரு லக்கு என்னென்னா, அவரோட வாய்ஸ் அப்படியே மக்களுக்கு சொல்லலாம், அதுதான் ஒரு மெயினான விஷயம். அது கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து இதில் நிறையா விஷயங்கள் பேசுகிற இது தெரியுது, அதாவது உள்ள கொஞ்சம் பொலிட்டிக்கலாக இதில் எல்லாமே பேசுகிறாங்க. கண்டிப்பாக வந்து இது நிறையா சொல்லுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அந்த ரெண்டு பரம்பரைகளுக்குள்ளே உண்டான சண்டை,
அந்த சண்டையில் வந்து கடைசியாக இவர் வந்து பாக்ஸிங்கே தெரியாமல் கற்றுக்கிட்டு போய் நடக்கிறார் போல். அதில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் வந்து தெளிவான ஒரு இதாக வந்து நமக்கு கிடைக்கல. அவங்க சொல்லிட்டாங்க என்ன இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க, படம் பார்க்கையில் தான் நம்மளுக்கு வந்து தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே நான் ஸ்டன்னாக நின்னது என்னென்னா, ஆர்ட் டைரக்ஷன் அந்த வேலைகள்லாம் தான். ஸோ அந்த ஒரு அந்த 80s 70s அந்த மாதிரி அதுக்கு முன்னத்து பீரியடில் இருக்கிறப்போ வந்து அது வந்து சூப்பராக காமிச்சிருக்கிறாங்க. அது விஷுவலாக பார்க்குறக்கே அவ்வளோ நல்லா இருக்குது. அதுதான் வந்து மெயினான விஷயம். ஒரு சிலது வந்து நமக்கு அது அது அந்தளவுக்கு என்ன சொல்கிற செட்டுங்கிறது தெரிஞ்சாலும், பட் அந்த இந்த ஃபைட்டிங் ஸ்டேஜாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து அந்த சைடில் ஓலை போட்டிருக்கிறது இருக்கட்டும், அதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த அந்த ரேஷியோவே ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அந்த சினிமேட்டிக் பார்ஸ் எல்லாம் இந்த இந்த மாதிரி வந்து படம் வந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ரேஷியோவே வந்து டிஃபராக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இதை இதை வந்து ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸில் வந்து சொல்லி அடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல. பாரஞ்சித் அவர் வந்து ரொம்ப வேற லெவலில் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் பர்சன் டு சே வந்து சந்தோஷ் நாராயணன். ஸோ அவர் வந்து தலைவாங்க, அவர் வந்து எப்போ வந்து அவரோட மியூசிக் நல்லாலேன்னு யாரும் சொல்ல முடியும்ன்ட்டு தெரியல. ஸோ இதே மாதிரி வந்து அதுலேயும் வந்து இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து அந்த ஒரு இங்கிலீஷ் ரேப் சாங் மாதிரி வந்திருந்தாங்க, அது செம்மையாக அந்த எலிவேட் ஆச்சு. அந்த கூஸ் பம்ஸ் மூமெண்ட் வந்து கொண்டு வர இதாக வந்து அந்த லாஸ்ட் வந்து அந்த ரேப் சாங் வந்துச்சு. ஆர்யா ரைட்டான ஒரு பாத்தை சூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டெட்டிக்கு எடுத்த ஒரு சர்பாட்டா. என்னதான் ஓடிடியில் வந்து தியேட்டர் ஆடியன்ஸஸை பிடிக்கலன்னாலுமே என்ன சொல்கிறது, ஃபேமிலி ஆடியன்ஸஸ் எல்லாருமே பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டில் எல்லோரும் பார்க்குறாங்க ஆல்ரெடி வந்து சில்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து டெட்டியில் வந்து கவர் ஆகிட்டாங்க. ஸோ சர்பாட்டா பரம்பரை வந்து ஒரு ஆக்டராக ஒரு மெருகேற்றிக்கிறதுக்கான ஒரு டைம்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் அவர் கரெக்டான பாத்தை சூஸ் பண்ணிட்டு போனார்னா உண்மையிலே வந்து அவர் என்ன சொல்கிறது, நம்ம ஆல்ரெடி மகாமுனிலே வந்து அவர் அவரோட ஒர்க்கை பார்த்து நான் ஸ்டன் ஆகிட்டேன். அவரோட கெப்பபிலிட்டி இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது, பட் ஆனால் சின்ன சின்ன டேரக்டர்ஸ்டே போய் மாட்டி அவரோட ஒர்த் என்னன்னு அவருக்கே தெரியாமல் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து பாரஞ்சித்து புடச்சி இந்த படம் வந்திருக்கு. இதுக்கப்புறம் அவரோட கெரியர் வந்து இன்னும் பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நிறையா படங்கள் நல்லா ஒரு ஆக்டிங்கான ஒரு என்ன சொல்கிறது 100% இருக்கிற மாதிரி அவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ July 22 இனி ஒரு 9-10 days படம் வந்துடும். ஜாலியாக எல்லோரும் வந்து வீட்டில் என்ஜாய் பண்ணுங்கள். ப்ரைமில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பக்கெட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.